டியர் வியூவர்ஸ், எவ்வாறு வந்து இந்த கேமிங் விளையாட்டு வந்து நம்ம மாணவர்களுடைய வந்து முட்டாளாகிடுச்சு, அதை பற்றி வந்து ஒரு இன்றைக்கு இன்றைய ஹிந்து பேப்பரில் போட்டிருக்காங்க. ஹவு கேமிங் ஹேஸ் ஸ்பாயில் த லைஃப்ஸ் ஆஃப் சில்ட்ரன், ஹவு வந்து எப்படி இந்த ஆன்லைன் விளையாட்டு வந்து நம்ம மாணவர்களுடைய வாழ்க்கையை வந்து வீணடித்து விட்டது. ஹவு கேம்ஸ், ஹவு ஆன்லைன் கேம்ஸ் ஹாவ் ஸ்பாயில்டு த லைஃப்ஸ் ஆஃப் சில்ட்ரன் அப்படிங்கிறது அந்த பேப்பரில் ஒரு இது ஒரு ஸ்டடி மாதிரி போட்டிருக்காங்க, ஒரு ஆய்வு மாதிரி. நம்ம தினசரி பார்க்குறோம், நம்ம எங்கே போனாலும் நம்ம குழந்தைகள் அந்த சில்ட்ரன் வந்து இந்த செல்ஃபோனையே விளையாண்டுட்டுருக்காங்க. இன் ஸ்ட்ரீட்ஸ், இன் ஹவுசஸ், வேர் எவர் யூ கோ, வி குட் சி பீப்புள், வி குட் பீ பீப்புள் சில்ட்ரன் என்க்ராஸ்டு, என்க்ராஸ்டுனா இம்மர்ஸ்டு, அதுலேயே மூழ்கி இருக்கிறாங்க. அதை விட்டு வெளில வந்து ஒரு 10 நிமிஷம் படிக்கிறதோ, அதை உறவினர்களோட பேசுகிறதோ, சோஷியலைசிங்கே இல்லாமல் போயிட்டு, சோஷியலைசேஷன் அப்படி தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தே ஆர் நாட் அவேர் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் தம், தே ஆர் நாட் அவேர் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் தம், தங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாமல் தே லாஸ்ட் கனெக்ஷன் வித் அவுட்டர் வேர், பின் அந்த வெளி உலகத்தோடு உள்ள கனெக்ஷனே அவங்களுக்கு வந்து கட் ஆயிடுது. அப்போ வந்து அவங்களுடைய படிப்பு எல்லாமே வந்து கிராஜுவலாக அஃபெக்ட் ஆயிடும். அப்போ இ பிகேம்ஸ் ஏ குட் ஃபார் நத்திங் பாய், இதுக்குமே உதவாதவர்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். இதை பற்றி இதில் என்ன போட்டிருக்காங்க, ஹிந்து பேப்பரில் போட்டிருக்காங்கன்னா, கேமிங் டிஸார்டர், விளையாட்டு இந்த ஆன்லைன் கேம்ஸ்னால வர்ற மனசு இந்த உடலில் ஏற்படுற ஒரு டிஸார்டர், மூளையில் வர டிஸார்டர், அதை ஏறக்குறைய ஒரு மென்டல் கண்டிஷன் இன்க்ரீசஸ் டியூரிங் பேண்டமிக். இந்த பேண்டமிக் காலத்தில், பெருந்தொற்று காலத்தில் இந்த கேமிங்னால் ஏற்படுகின்ற மனநல கோளாறுகள், டிஸார்டர்னால் மென்டல் டிஸார்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறதுனால மனநல கோளாறுகள் வந்து அதிகமாகுது டியூரிங் த பேண்டமிக் டைம், பெருந்தொற்று காலத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா ஹேஸ் மோஸ்ட் நம்பர் ஆஃப் கேமர்ஸ் ஆஃப்டர் சவுத் கொரியா, அதாவது அதிகமாக கேமர்ஸ்னால் தோஸ் ஹூ ப்ளே த ஆன்லைன் கேம்ஸ், ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறவங்க இந்தியாவில் அதிகமாக இருக்காங்க. நெக்ஸ்ட் டூ சவுத் கொரியாவில் அதிகமாக இருக்காங்க. நெக்ஸ்ட் சவுத் கொரியா, இன் இந்தியா வி ஆர் ஹேவிங் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் கேம் பிளேயர்ஸ், அது ஆன்லைன் கேம் பிளேயர்ஸ் ஆர் கால்டு கேமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கட்டுரையை வந்து பிரிசிலா ஜபராஜ் அப்படிங்கிற ஒரு லேடி எழுதியிருக்காங்க. இட் இஸ் ரிட்டன் பை பிரிசிலா ஜபராஜ், நியூ டெல்லி, ஆனந்த். அவர் வந்து நேம் ஹேஸ் பின் சேஞ்ச்டு, பேரை மாற்றி சொல்லியிருக்காங்க. ஆனந்த் வந்து ஜோவியல், ஸோ ஜோவியல் டைப் ஆஃப் பர்சன், எல்லாரோடையும் ஈஸியாக கலந்து பழகக்கூடியவர். எக்ஸ்ட்ராவர்ட்னா மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை வெளியில் சொல்கிறவங்க வந்து எக்ஸ்ட்ராவர்ட்டு. இன்ட்ராவர்ட்னா மனசில் என்ன இருக்கோ அதை வெளியில் சொல்லாமல் வச்சுக்கிட்டாங்கன்னா இன்ட்ராவர்ட். ஸோ வி ஹேவ் டூ டைப் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் அக்கார்டிங் டு சைக்காலஜி, ஒன் இஸ் எக்ஸ்ட்ராவர்ட் அண்ட் அனதர் இஸ் இன்ட்ராவர்ட். இந்த பையன் வந்து ஒரு ஜோவியல் எக்ஸ்ட்ராவர்ட் பர்சனாலிட்டி தான். அவர் ஹீஇஸ் 15 இயர் ஓல்ட், ஹீஇஸ் லிவிங் இன் பெங்களூரு. வேர் இஸ் ஆனந்த்? ஆனந்த் இஸ் ஏ 15 இயர் ஓல்ட் பாய் இன் பெங்களூரு. ஈ இஸ் அன் எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டி, அதாவது எதையுமே மனசில் வச்சுக்காமல் ஓப்பனாக இருந்தால் ஈ இஸ் அன் எக்ஸ்ட்ரோவர்ட். மனசில் வச்சுக்கிட்டு எதையுமே வெளியில் ஓப்பனாக சொல்லாமல் இருந்தாங்கன்னா இன்ட்ரோவர்ட், ரொம்ப பேச மாட்டாங்க. இவங்க வந்து எதையுமே நல்லா பேசி பழகுவாங்க, அது கால்டு எக்ஸ்ட்ரோவர்ட் அண்ட் இன்ட்ரோவர்ட். காட் ஏ பர்சனல் ஸ்மார்ட் ஃபோன் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் இயர், கடந்த வருஷம் முதல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தனக்காக சொந்தமாக வாங்குறார். எதுக்காகனா, ஃபார் வாட் பர்பஸ், இந்த குறிக்கோளுக்காக வாங்கி தர்றாங்கன்னா, மென் ஆன்லைன் கிளாஸஸ் பிகேன் பாஸ்டர்ஸ் 3BBGUN, அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதல் சேஞ்ச் ஆகும். விதின் 6 மந்த்ஸ் ஹி வாஸ் ஆன் தி ஃபோன் ஃபார் மோர் தென் 7 ஹவர்ஸ் எவ்ரிடே. எவ்ரிடே ஹவு மச் டைம் இஸ் ஸ்பெண்டிங்? ஈஸ் ஸ்பெண்டிங் மோர் தென் 7 ஹவர்ஸ் எவ்ரிடே. ஒவ்வொரு நாளும் ஒரு 7 மணி நேரத்துக்கு மேலே செல்ஃபோனில் வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஸ்பெண்டுனால் செலவழிக்கிறது, பாஸ்ட் அண்ட் ஸ்பெண்ட், நாட் ஃபார் கிளாஸஸ் கிளாஸுக்காக இல்லை, பட் ரேதர் டு பிஞ்ச் ஆன் ஆன்லைன் கேம்ஸ், ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரிட் அபவுட் சடன் பிஹேவியர் சேஞ்சஸ் இன் த டீனேஜர், இன்சோம்னியான ஸ்லீப்லெஸ்னஸ், அவங்க வந்து கவலைப்படுறாங்க. ஹூ ஆர் ஒரிட்? த பேரண்ட்ஸ் ஆர் ஒரிட் அபவுட் வாட்? சடன் பிஹேவியர் சேஞ்சஸ், நடத்தையில் உள்ள சில மாற்றங்கள், என்னென்னா தூக்கம் இல்லாதது, மற்றவங்களோட கலந்து பேசாதது, வித்ட்ராயல்னால் பின்வாங்கி, அதாவது உலகத்தோடு சேர்ந்து பழகாமல் பின்வாங்குதல், ஒதுங்கி போகிறது, வித்ட்ராயல் சிம்டம்ஸ் ஃப்ரம் சோஷியல் கான்டாக்ட்ஸ், அகாடமிக் ஃபெயிலியர், அதாவது படிப்பில் வந்து மார்க்கு
அகாடமிக்னா எஜுகேஷன், படிப்பில் மார்க் குறைஞ்சிக்கிட்டே போகும், ஃபெயில் ஆவாங்க. அண்டு எக்ஸ்ட்ரீம் ஆங்கர், கடுமையான கோபம் வரும். எக்ஸ்ட்ரீம்னா வெரி வெரி, ரொம்ப கடுமையான கோபம், இரிட்டபிலிட்டி, அப்படி எரிச்சல் ஆவாங்க. டக்குனு ஒரு சடலில் எரிச்சல் ஆகும். இரிட்டேஷன்னா ரெண்டு மீனிங் இருக்குது, ஒன்று வந்து கோபம், இன்னொன்று வந்து தோல் எரிக்கிறது. இந்த ஸ்கின் ஆயின்மெண்ட்டில் போட்டிருப்பாங்க இல்லையா, டிஸ்கண்டினியூ யூஸ் இஃப் இரிட்டேஷன் அக்கர்ஸ். அப்படின்னா நீங்கள் எரிச்சல் இருந்துன்னா அந்த ஆயின்மெண்ட்டை போடாமல் நிப்பாட்டிடுங்க. டிஸ்கண்டினியூ யூஸ், டிஸ்கண்டினியூன்னா நிப்பாட்டிடுங்க. இஃப் இரிட்டேஷன்னா தோலில் வந்து எரிச்சல் இருந்தனா, இங்கே இரிட்டேஷன்னா கோபம். ஹிஸ் பேரண்ட்ஸ் டுக் ஹிம் டு த நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ். நிம்ஹான்ஸ்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ், மனநலம் மற்றும் நரம்புகளுக்கான நேஷ்னல் இன்ஸ்டிடியூட், அதுதான் வந்து நிம்ஹான்ஸ்னு பேர். அங்கே அழைச்சிட்டு போகிறாங்க. வேர் டிட் ஹிஸ் பேரண்ட்ஸ் டேக் ஹிம், டிட் ப்ளஸ் டேக் வந்து டுக்குன்னு வரும். வேர் டிட் ஆனந்த்ஸ் பேரண்ட்ஸ் டேக் ஹிம் டு, ஆனந்த்ஸ் பேரண்ட்ஸ் டுக் ஹிம் டு நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ், நிம்ஹான்ஸ். ஆப்லினா, ஆப்லின்னாக்கா என்னென்னா பொருத்தமாக, சூட்டபிளி நேம் ஷர்ட் கிளினிக் ஆர் த சர்வீஸ் ஃபார் ஹெல்த்தி யூஸ் ஆஃப் டெக்னாலஜி. அதாவது ஷர்ட்னா என்னென்னா சர்வீஸ் ஃபார் ஹெல்த்தி யூஸ் ஆஃப் டெக்னாலஜி, தொழில்நுட்பத்தை ஆரோக்கியமாக பயன்படுத்துறது, அதாவது ஷர்ட்டுன்னு பேர். சன் வாஸ் டயக்னோஸ்ட் வித் கேமிங் அடிக்ஷன். டயக்னோஸ்னா வியாதியை கண்டறிதல், டயக்னோசிஸ்னா அதோடைய சிம்டம்ஸ், சிம்டம்ஸ்னால் அறிகுறிகளை வைத்து, டயக்னோசிஸ்னால் வியாதியை கண்டறிதல், டயக்னாஸ்டிக்ஸ்னு போட்டிருப்பாங்க. அப்போ டயக்னோசிஸ்னால் வியாதி கண்டறிதல், என்ன வியாதி இருக்கும், கேமிங் அடிக்ஷன், அந்த விளையாட்டுக்கு அவன் அடிமையாகிட்டான், அது ஒரு டிஸார்டர். டிஸார்டர்னால் ஒரு குறைபாடு, மனநல வியாதி. தட் இஸ் குயிக்லி க்ரோயிங். நம்ம வந்து நம்ம கேம்ஸ் விளையாடுறோம் அப்படின்னா இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம அதை அடிக்ட் ஆகிட்டோம். ஒரு நாளைக்கு மோர் தென் 2 hours வந்து நம்ம ஆன்லைன் கேம்ஸ் விளையாண்டாலும் நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம், அடிமையாகிட்டோம். நம்ம வந்து இது ஆன்லைன் கேம்ஸுக்கு அடிமையக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு அவேர்னஸோடு இருக்கணும். வி ஷுட் பி அவேர்னஸ்னால் என்ன, ஒரு உணர்வு இருக்கணும். நம்ம அடிக்ஷனான போயும் போய் நம்ம ஒரு கேமுக்கு நம்ம அடிக்ட் ஆகிறதா அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். டிஸார்டர் ஒரு ஒழுங்கற்ற தன்மை, ஆர்டர் டிஸார்டர். தட் இஸ் குயிக்லி க்ரோயிங், அது வந்து அதிகமாக வளர்ந்து வருது. வேர் எவர் வி கோ வி சில்ட்ரன் இம்மர்ஸ்ட் இன் த செல்ஃபோன், செல்ஃபோனில் அப்படியே முழுகி கிடக்கிறாங்க. அதை விட்டு அவங்க வெளியே வந்தால் தான் இந்த நியூஸ் பேப்பர் படிக்கலாம், ஜென்ரல் நாலேஜ் டெவலப் பண்ணலாம், மற்ற ரெகுலர் கேம்ஸ் விளையாடலாம். அதெல்லாம் இல்லாமல் உடம்புக்கு வந்து மிகவும் கெடுதி. ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் ஸ்ட்ரோக்கு, அந்த மாதிரி காலுக்கு போகிற ரத்தம் எல்லாம் வந்து சர்க்குலேஷன் இல்லாமல் இருக்கும், காயெல்லாம் மரத்து போயிடுது அப்படி சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ ரொம்ப டிசீசஸ் வந்து சின்ன வயசுலேயே சுகரு, பிபி, ஹார்ட் அட்டாக்லாம் கூட வருதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ டிஸார்டர். ஆர்டர்னால் ஒழுங்காக இருக்க, டிஸார்டர்னால் ஒரு ஒழுங்கற்ற தன்மை, அது அதிகமாக வருது, அதை கண்ட்ரோல் பண்ணணும். தட் இஸ் குயிக்லி க்ரோயிங் அஸ் த பேண்டமிக் ஸ்பர்டுன்னா தூண்டி வருது, ஸ்பர்னா தூண்டி வருது. அண்ட் இன்க்ரீஸ்ட் யூஸ் ஆஃப் இன்டர்நெட் டிவைசஸ். வி யூஸ் டு கெட் மேபி 2 or 3 கேசஸ் எ வீக், ஒரு வாரத்துக்கு 2-3 கேசஸ் வருதுங்கிறாங்க. வழக்குகள் அர்த்தம் கிடையாது, இங்கே வந்து பேஷன்ஸ்னு அர்த்தம். வி யூஸ் டு கெட்னால் நாங்கள் வழக்கமாக கொண்டிருந்தோம், மேபி இருக்கலாம். வி யூஸ் டு கெட்டுனா நாங்கள் ஒரு வாரத்துக்கு 2 கேஸ் வர்றது எங்களுக்கு வழக்கம். வி யூஸ் டு டூங்கிறது உங்களை சொல்லியிருக்காம இல்லையா, செமி மாடல் வேர். வி யூஸ் டு ப்ளே ஃபுட்பால் வென் இன் அவர் காலேஜ் டேஸ். வி யூஸ் டு ஹீ யூஸ் டு ஸ்மோக் வென் ஹி வாஸ் இன் த காலேஜ். யூஸ் டுங்கிறது ஒரு பாஸ்டில் உள்ள ஒரு ஹேபிட், கடந்த காலத்தில் உள்ள பழக்கத்தை குறிக்க யூஸ் டு. இப்போ வந்து அது இருக்கக்கூடாது. நவ் வி ஆர் சீயிங் அபவுட் 15 கேசஸ், ஒரு வாரத்துக்கு 3 கேஸ் போய் ஒரு வாரத்துக்கு 15 கேஸ் வருதான் பேண்டமிக் டைமில். ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் ஹூம் ஆர் அடலசன்ஸ். அடலசன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், 15 வயதுன டீனேஜர்ஸ். யார் அழைச்சி வர்றாங்க, பேரண்ட்ஸ். ப்ராட் இன் பை தேர் பேரண்ட்ஸ். ஷர்ட் கிளினிக் கோஆர்டினேட்டர் மனோஜ் சர்மா, எ கிளினிக்கல் சைக்காலஜி ப்ரொஃபஸர் அட் நிம்ஹான்ஸ் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ். சைக்கியாட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்னால் அது வந்து சைக்காலஜினா உளவியல், அதை யாருனாலும் படிக்கலாம், ஆனால் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து எம்எஸ்சி சைக்காலஜி இருக்குதுன்னு சொன்னால் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்குது, பெரியார் யூனிவர்சிட்டி இருக்குன்னா நம்ம அப்ளை பண்ணி நம்ம சைக்காலஜிஸ்ட்டாக மாறலாம். ஆனால் சைக்காட்ரிஸ்ட்னு சொன்னால் எம்பிபிஎஸ்க்காக படி எம்பிபிஎஸ் படித்தவங்க தான் தே கேன் டு சைக்காட்ரி. சைக்காட்ரின்னா அவங்க வந்து மருந்து மாத்திரை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசீஸ் இருக்குதுன்னு டயக்னைஸ் பண்ணி,
அண்ட் தென் தே ப்ரிஸ்கிரைப் மெடிசன். பட் சைக்காலஜி படித்தவங்க தே ஷுட் நாட் ப்ரிஸ்கிரைப் மெடிசன் பண்ண முடியாது. வேணால் ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸுக்கு ஏதாவது ஒன்று, நடத்தை மாற்றுறதுக்கு ஏதாவது ஒன்று அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். புஷிங் ஃபார் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், அதாவது அந்த உணர்வை ஊட்டக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை நடக்கணும். அண்ட் டிஜிட்டல் ஃபாஸ்டிங், ஃபாஸ்டிங்னா விரதம் இருக்குது. டிஜிட்டல் ஃபாஸ்டிங்னா கொஞ்ச நாள் நம்ம செல்ஃபோனை தொடாமல் இருப்போம், ஆன்லைன் கேம்லேருந்து நம்ம ஃபாஸ்டிங் பண்ணி பார்ப்போம், நம்ம பிஹேவியரில் சேஞ்ச் ஆகுதா, படிப்பு முன்னேறுதா அப்படின்னு பார்ப்போம். டிஜிட்டல் ஃபாஸ்டிங்னா எப்படி நம்ம கடவுளை நோக்கி விரதம் இருக்கோமோ அது மாதிரி இந்த ஆன்லைன் கேம் விளையாடாமல் ஃபாஸ்டிங் இருக்கிறது படிப்புக்காக நீங்கள் பார்க்கலாம். அட் த சேம் டைம் டிஜிட்டல் ஃபாஸ்டிங்னா நம்மளை நம்மளை நாமளே வந்து இந்த செல்ஃபோன் கேம் விளையாடுறது நம்மளை வந்து தவிர்த்துக்கிறது, விரதம் இருக்கிறது. அதாவது அவாய்டு அவாய்டு கேமிங் ஆன் அவர் ஓன் இன்ட்ரெஸ்ட், நம்ம இன்ட்ரெஸ்ட்டில். அக்கார்டிங் டு த ஆல் இண்டியா கேமிங் ஃபெடரேஷன், இந்தியாஸ் ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ஒர்த் எவ்வளோ கோடி மதிப்பான், 15,500 கோடி மதிப்பான் 2023. 2019 சர்வேனா ஒரு கணக்கெடுப்பு பை த யூஎஸ் பேஸ்டு லைம் லைட் நெட்ஒர்க்ஸ் ஃபார்ம் தட் 500% ஃபார்ம் தட் இந்தியா ஹேட் த செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் கேமர்ஸ் ஆஃப்டர் சவுத் கொரியா. சவுத் கொரியாவுக்கு அடுத்து அதிகமான கேம் விளையாடுறது இந்தியாவில் தான் இருக்கும். WHO சொல்கிறோம்ல, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கேட்டகரைஸ்டு கேமிங் டிஸார்டர். இந்த கேமிங் டிஸார்டரும் ஒரு மென்டல் ஹெல்த் கண்டிஷன் தான், அவரும் ஒரு மனநல பாதிப்பு தான் அப்படிங்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களை காப்பாற்றுங்க, சேவ் அவர் சில்ட்ரன். நமது குழந்தைகளை நம்ம காப்பாற்றணும்னா என்ன பண்ணணும், வி ஹேவ் டு சேவ் யுவர் சில்ட்ரன் ஃப்ரம் த கேமிங் அடிக்ஷன். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் விளையாடலாம், அது மாதிரி தான். இதே வந்து சைனாவில் எப்படி இருக்குன்னா, கேமிங் டிஸார்டர் வந்து ஒரு மென்டல் ஹெல்த் கண்டிஷனாக 2018 கூ வந்து சொல்லிட்டு, இது வந்து மனநல குறைபாடு தான் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த அடிக்ஷனை. ஏன்னா அவன் தனது கல்வியை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ சிந்தனை இல்லாமல் அவங்க தே கோயிங் ஆன் கேமிங் ஃபார் அவர்ஸ் டுகெதர், பல மணி நேரமாக அங்கே விளையாண்டுகிட்டே இருக்காங்க. தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு தனது செல்ஃப் டெவலப்மெண்ட் சுய முன்னேற்றத்தை பற்றி கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை. ஆனால் சைனா வந்து இந்த செல்ஃபோனு இந்த லேப்டாப் இதை அதிகமாக புழக்கத்தில் விடுறது சைனாக்காரங்க தான். அவங்களுடைய கண்டுபிடி தான் பப்ஜி. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தோஸ் ஹூ ஆர் அண்டர் 18 இயர்ஸ் வந்து தே கேன் ப்ளே கேம்ஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஒன்லி 3 hours பர் வீக். அவங்க பாருங்கள், அவங்க தன்னை மட்டும் சேஃப்கார்டு பண்ணிக்கிறாங்க. சேஃப்கார்டுன்னா பாதுகாக்கிறது, SAFEGUAR சேஃப்கார்டு பண்ணிக்கிட்டு மற்றவங்க அவங்க வந்து பொருளாக நம்மளுக்கு செல்ஃபோனையும் லேப்டாப்பையும் விற்றுவிட்டு விளையாட்டையும் விற்றுட்டு தே ஆர் எக்ஸ்ப்ளாய்டிங் எஸ் நம்மளை வந்து சுரண்டுறாங்க, மிஸ்யூஸ் பண்ண விடுறாங்க. கேன் வி அலவ் சைனீஸ் டு மிஸ்யூஸ் அவர்ஸ்? நம்மளை வந்து அவங்க சைனா நம்மளை வந்து சுரண்டுறதுக்கு நம்ம அலவ் பண்ணலாமா? அந்த அலவ் பண்ணுற அதே டைமில் பார்டரில் போய் சண்டை போட்டு 40 பேரை கொண்டு போகிறோம். அதனால் நம்ம வி ஷுட் அவாய்ட் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ், சைனீஸ் செல்ஃபோன், சைனீஸ் லேப்டாப் அஸ் வெல் அஸ் சைனீஸ் கேம்ஸ். ஆனால் நம்ம சொல்கிற இதே நேரத்தில் கூட நம்ம என் கையில் உள்ள செல்ஃபோன் கூட இட் இஸ் மேட் இன் சைனா தான், ரெட்மி லேப்டாப் எல்லாமே என்ன பண்ணுறது, அவன் தான் வந்து விலை குறைவாக அந்த டெக்னாலஜி அவன் பயன்படுத்தி விற்றுப்படுறான். ஆனால் இஸ் ஆல்வேஸ் ஏ பர்மனண்ட் எனிமி டு இந்தியா. பட் அவனுக்கு வந்து இந்தியா வந்து ஒரு மார்க்கெட்டாக இருக்குது. எப்படி இங்கிலாண்டுக்கு ஒரு காலத்தில் மார்க்கெட்டாக இருந்ததோ, இந்த சேம் வே சைனாவுக்கு நம்ம இப்போ மார்க்கெட்டாக இருக்கிறோம். அண்டர் 18 இயர்ஸ் அண்ட் 2 just 3 hours ஆஃப் ஆன்லைன் கேம்ஸ் பர் வீக் அப்படின்னு சைனா லிமிட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து ரெகுலேட்டர்ஸ் இருக்காங்க, ஆன்லைன் கேம்ஸை ரெகுலேட்டர்ஸ்னு இருக்காங்க. நம்ம நாட்டில் அப்படி கிடையாது. டியூரிங் ஸ்பெசிஃபைட் டைம்ஸ் மேட் த இண்டஸ்ட்ரி ரெஸ்பான்சிபிள். இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து அமுல்படுத்துறது இந்த நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்டு. ஏன்னா இந்த நீங்கள் தான் அந்த பப்ஜி கேமை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா யூ ஷுட் என்ஃபோர்ஸ், இல்லைன்னா நாங்கள் அதை பேன் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், இந்த இண்டஸ்ட்ரி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் என்ஃபோர்ஸிங். என்ஃபோர்ஸ்னா அதை அமல்படுத்துறது, நடைமுறை கொண்டு வரணும். அதுக்கு யூஆர் ரெஸ்பான்சிபிள், வி வாண்ட் என்ஃபோர்ஸுங்கிறோம். அப்படின்னா பார்த்துக்கலாம், லீகல் மூவ், சட்டப்படி என்ன செய்கிறது. இன் இண்டியா லீகல் ஃபோக்கஸ் ஹஸ் பீன் ஆன் ரீசன்ட் லாஸ் இன் தி சதர்ன் ஸ்டேட்ஸ். இப்போ ரம்மி விளையாடுறதை பற்றி ஒரு ஃபோக்கஸ் பண்ணாங்க, ரம்மி விளையாடுறத வந்து பேன் பண்ணாங்க. திருப்பியும் அவங்க காசை கொடுத்து திருப்பியும் தி அகெயின் கம் பேக் வித் ஏ பேங்க், மீண்டும் வந்து விட்டார்கள். இது அதுக்கு வந்து நல்ல சட்டம் போடணும் அப்படிங்கிறாங்க. ஆல் இண்டியா அனாடமிக் கவர்மெண்ட்லேயே ஒரு ரூல் போட்டு அதை பேன் பண்ணாங்க. திருப்பியும் வந்து அது நல்ல சட்டம் இல்லை,
வந்து கண்ட அதை வந்து ஸ்ட்ரிக்டாக பேன் பண்ண முடியாதுன்னு கூட திருப்பி கொண்டு வந்துருக்கோம். திருப்பியும் டிஎம்பி கவர்மெண்ட் திருப்பி இன்னும் சட்டம் போடணுமா? இதெல்லாம் என்ன அது பேன் ஆன்லைன் கேம் சச்சஸ் ரம்மி. இப்போ ரம்மி வந்து சீட்டு வந்து நம்ம ஒரு 10-14 பேர் உட்காந்து விளாண்டா போலீஸ் வந்து பிடிக்கலாம். இதே வந்து ரம்மியில் வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து போட்டு சீட்டு விளாண்டா அது வந்து இட் இஸ் அலவுட் பை த கவர்மெண்ட். வாட் இஸ் இட், வாட் இஸ் ஹேப்பனிங் இயர்? போக்கர் கேம்ஸ்னு ஒன்று, ஆர் ஈவன் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் விச் ஆஃபர் ப்ரைஸ் மணி ஆர் ஃபைனான்ஷியல் ஸ்டேக்ஸ். லாஸ்ட் வீக் த கேரளா ஹைகோர்ட் குவாஷ்டு. குவாஷ்டுனா வந்து இல்லைன்னு சொல்கிறது. சஜலா இந்த ஸ்டேட் அக்செப்டிங் த இண்டஸ்ட்ரி ஸ்டாண்ட்ஸ் தட். அதாவது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆன்லைன் கேம் அதை தயாரிக்கிறவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஏற்கனவே உள்ள சட்டத்தை வந்து ரத்து பண்ணுறாங்க, குவாஷ் பண்ணுறது ரத்து பண்ணுறது. அக்செப்டிங் த இண்டஸ்ட்ரி ஸ்டாண்ட்ஸ், ஸ்டாண்ட்ஸ்னால் அவங்க எடுத்த நிலைப்பாடு தட். அஸ் கேம்ஸ் ஆஃப் ஸ்கில் ரேதர் தன் சான்ஸ் தே ஷுட் நாட் ட்ரிகர் பேன்ஸ் ஆன் கேம்பிளிங். ட்ரிகர்னால் தூண்டி விடுறது. ஹவர் ஒரிட் பேரண்ட்ஸ், அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இந்த கேம்பிளிங்னா சூதாட்டம் அதை பற்றி கவலைப்படுறாங்க. தேர் வாட் ஆர் த பேரண்ட்ஸ் ஒரிட் அபவுட்? த பேரண்ட்ஸ் ஆர் ஒரிட் அபவுட் கேம்பிளிங். ஹவர் ஒரிட் பேரண்ட்ஸ் சைக்கியாட்ரிஸ்ட் அண்ட் மென்டல் ஹெல்த் அட்வொகேட்ஸ், அட்வொகேட்ஸ்னால் சப்போர்ட்ஸ், அதுக்காக பரிந்து பேசுபவர்கள் வாண்ட் தட் த டேஞ்சர்ஸ் கோ வெல் பியாண்ட் மானிட்டரி மோட்டிவேஷன். பணத்தோடு மட்டும் போகாது, இன்னமும் அவங்களோட மனநலம்லாம் பாதிக்கும், குடும்பமே பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து அதை வச்சு காசு சம்பாதிக்கிறாங்க. தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஏர்னிங் மணி பை ஸ்விண்ட்லிங் அதர்ஸ். ஸ்விண்டில்னால் மற்றவங்கள ஃப்ராட் பண்ணி ஏமாற்றி வாழ்கிறது. வி ஹவ் சீன் கேமிங் அடிக்ஷன்ஸ் கோஸ் ஃபிசிக்கல் சோஷியல் அண்ட் எமோஷ்னல் டேமேஜ். ஒரு பையன் கேம் விளாண்டா என்ன ஆகும்? உடல் ரீதியாக டேமேஜ் ஆகும், போய் விளாடாமல் உடலில் பல வியாதிகள், இதய வியாதிகள் எல்லாம் வரும். ஃபிசிக்கல்லாம் உடல் ரீதியாக சமூகத்தில் ஒரு கேடுகள். எமோஷ்னல்லாம் அவனை உணர்ச்சி வந்து கோபம் அதிகமாக படுவான், மனசை அமைதிப்படுத்த தெரியாது, அறிவை வளர்த்துக்க மாட்டான், தூக்கம் கெட்டு போகும், இம்பேரிங் ஸ்லீப். அப்போ தூக்கம் கெட்டு போச்சுனாலே எல்லாமே அப்பிடைட், பசி பாதிக்கப்படும். அவனுடைய கரியர், அவனுடைய பணி, என்ன படித்து வேலைக்கு போனால் இல்லையா, அதெல்லாம் பாதிக்கப்படும். சோஷியல் லைஃப்ஸ், செல்ஃபோன் விளையாட உள்ளன்னு ஒரு தம்பியே அடித்து கொண்டு போட்டான். அவனுடைய சமுதாய வாழ்க்கை சேர்ஸ் சமீப் ஃபார் ஹூ ஹெட்ஸ் த மென்டல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அட் ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர். திஸ் இஸ் கண்டினியூட் ஆன் பேஜ் 10 ஆஃப் டுடேஸ் இந்து. அண்டில் தென் குட் பை. நீங்கள் வந்து நம்ம வந்து வி வோன்ட் அலவ் அவர் சில்ட்ரன் டு பிகேம் அடிக்ட்ஸ். யாராவது தான் குழந்தைகளை வந்து அடிமையாக இருக்க விரும்புவாங்களா? நம்ம மற்றவங்களுக்கு அடிமையாக இருக்க விரும்புவோமா? இந்த சேம் வே வி ஷுட் நாட் அலவ் அவர் சில்ட்ரன் டு பிகேம் அடிக்டட் டுவர்ட்ஸ் திஸ் ஆன்லைன் கேம்ஸ். பட் திஸ் திஸ் ஃபாலோ த சைனா இஸ் டூயிங். ஆனால் பட் திஸ் சைனா ஃபாலோ இஸ் ரெஸ்ட்ரிக்டட் த சைனீஸ் சில்ட்ரன் ஒன்லி 3 hours பர் வீக். பட் வாட் அபவுட் இந்தியா அண்ட் வாட் ஆர் த இந்தியன் பாலிட்டிஷியன்ஸ் டூயிங்? தே ஆர் டாக்கிங் ஹை, அட் த சேம் டைம் தே ஆர் அலவிங் த யங் ஜெனரேஷன் டு பி வேலோ இன் த மயர் ஆஃப் ஆன்லைன் கேம்ஸ். வேலைன்னா என்ன, பண்ணி மாதிரி உருண்டு பிளட்டுறது. விளாண்டுட்டு தே ஆர் ஸ்பாயிலிங் தேர் கரியர். வாட் ஆக்ஷன் தே ஆர் கோயிங் டு பி டேக்? ஹவுமே இப்போ கேரளா ஹைகோர்ட் இன் தேர் ஆல் ஜட்ஜஸ் ஹவு தே கன் குவாஷ் சச்சலா தே வாண்ட் அனதர்லா. வாட் இஸ் திஸ்? தேங்க் யூ.